அதிமுக பாமக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில் பாமகவை விட கூடுதல் தொகுதிகள் கேட்பதாலும் பாமக விரும்பும் தொகுதிகளையே கேட்பதாலும் தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து வரும் அதிமுக பாமக பாஜகவுடன் சுமூகமான பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்தது. அதன்படி பாமகவுக்கு 7 தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் பாஜகவுக்கு 5 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தை மட்டும் இழுபறியில் உள்ளது. இதற்கு காரணம் பாமகவை விட கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என தேமுதிக நிபந்தனை விதிப்பதுதான். அது மட்டுமன்றி பாமக விரும்பும் தொகுதிகளில் சிலவற்றை தேமுதிக கேட்பதும் பேச்சுவார்த்தை இழுபறிக்கு காரணமாக கூறப்படுகிறது. தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாக தருமபுரி, ஆரணி, சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, அரக்கோணம் ஆகியவற்றை அடையாளம் கண்டு அந்த பட்டியலை அதிமுகவிடம் பாமக அளித்துள்ளது. அதில் கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, அரக்கோணம் ஆகியவற்றை தேமுதிகவும் கேட்கிறது. ஆனால் தொகுதிகளின் எண்ணிக்கையிலும் கேட்ட தொகுதிகளை ஒதுக்குவதிலும் அதிமுக பிடிகொடுத்து பேசாததால் தேமுதிக அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வரும் பொறுப்பை பாஜக ஏற்றுள்ளதால் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தொடர்ந்து பேசி வருகிறார். தேமுதிகவை கூட்டணிக்கு சம்மதிக்க வைக்க பாஜகவால் முடியாவிட்டால் அதிமுகவே நேரடியாக களமிறங்க முடிவு செய்துள்ளது. இதனிடையே தமாக என்ஆர் காங்கிரசுடனும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. எந்த கூட்டணியானாலும் திமுகவை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறிய நிலையில் வயிற்றறிச்சலில் இப்படி பேசி வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் கூட்டணி பேரங்கள் களைகட்டிய அதே நேரத்தில் அரசியல் கட்சித் தலைவர்களின் வார்த்தை போரும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. பாமக, பாஜக, தேமுதிக என அதிமுக தமது கூட்டணியை பலப்படுத்தி வரும் நிலையில் எந்த கூட்டணி வந்தாலும் திமுகவை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என அதன் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். வேற வழி இல்ல அவங்களுக்கு, சரி அதிமுகவோட மிரட்டியாவது சேர்ந்துலாம் சொல்லி மிரட்டி சேர்ந்துட்டாங்க, அது கூட சரி ஒரு விதத்துல ஒத்துக்கிட்டு போலாம். பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்திருக்கு, என்னதான் கூட்டணி வச்சாலும் திமுகவை அசைக்க, திமுகவை ஆட்ட, திமுகவை தோற்கடிக்க நிச்சயம் முடியாது. அதிமுக பலமான கூட்டணி அமைப்பதால் வயிற்றறிச்சலில் ஸ்டாலின் இப்படி பேசி வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். இயற்கையாக அமைந்த ஒரு கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி. எனவே இந்த கூட்டணி அமைந்தது வயிற்றறிச்சல். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தலைவர் என்றால் ஒரு நாகரிகமான சொற்களை வந்து பயன்படுத்த வேண்டும். வெக்கம் இல்லை, சூடு இல்லை, சொரணம் இல்லை, மானம் இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு தலைவர் பேசுகின்ற பேச்சாது. எந்த கட்சியையும் தாங்கள் அழைக்கவில்லை என்றும் அதிமுக அரசின் திட்டங்களால் மற்ற கட்சிகள் தங்களோடு இணைந்துள்ளதாகவும் அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். இன்னும் அந்நியர் உள்ள சொத்துக்களை பாதுகாப்பதற்கு தனி சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இதெல்லாம் எந்த அரசும் செய்யவில்லை. இதெல்லாம் அந்நிய சமுதாயத்தில் நாங்கள் செய்ததை அவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விரும்பி எங்களுடைய கூட்டணிக்கு வந்திருக்கு. திமுகவுடன் கூட்டணி அமைக்க அதன் தோழமை கட்சிகளே தயக்கம் காட்டுவதாகவும் அதிமுக கூட்டணியை கண்டு திமுக அஞ்சுவதாகவும் அதிமுக அமைச்சர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். ஸ்டாலினுக்கு எந்த வேலையும் இல்லை, கிராமத்துக்கு போறத தவிர வேற ஏதாவது வேலை இருக்கா? ஏன் உங்களால கூட்டணி அமைக்க முடியல? ஏன் உங்களுக்கு ஆள் இல்லையா? உங்களுக்கு செல்வாக்கு இல்லையா? உங்களுக்கு தொண்டர்கள் இல்லையா? என்ன இல்ல உங்களுக்கு? உங்களுக்கு எதிர்காலத்துல வரப்போற முட்டையை பார்த்து எவனும் மொட்டை போடுறதுக்கு தயாரா இல்லை. இன்னைக்கு நேற்று கூட்டணி அமைச்சதுமே பாத்தீங்கன்னா ஸ்டாலின் என்ன வேலைன்னு தெரியாம அவங்க கூட்டணி பத்தி சீட்டு பங்கீடு பத்தி எல்லாம் பேசுறது இல்ல, நம்ம கூட்டணி பத்தியே பேசிட்டு இருக்க. அப்படி நம்முடைய பாமக தலைவர் ராமதாஸ் ஐயா வந்து இப்படி பேசினாங்க, அன்புமணி இப்படி பேசினார் அப்படின்னு மாத்தி மாத்தி நம்மளை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு கூட்டணி அமைச்சிருக்கீங்க, சீட்டை பத்தி பேசுங்க. அது மட்டும் இல்ல, பயம் ஸ்டாலின் முகத்தை பாத்தீங்கன்னா தெரியும். கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு என தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக முனைப்பு காட்டி வரும் நிலையில் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக தீவிரப்படுத்தியுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக இளைஞரணி செயலாளர் பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்தும் ராஜேஸ்வரி பிரியா விலகியுள்ளார். தேர்தலுக்காக கொள்கைகளை மறந்து பாமக அதன் பாதையை மாறியதால் விலகியதாக அவர் விளக்கமளித்துள்ளார்.
அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க நேர்மையானவங்களா இருக்கணும்னா பாதையும் நேர்மையானதா இருக்கணும். ஒரு அதிகாரத்துக்கு போகணுங்கிறதுக்காக எப்படி வேணாலும் நம்ம போகலாம். இது வந்து தேர்தலுக்காக, இது ஒரு சாணக்கியத்தனம், எனக்கு முதிர்ச்சி இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை. ஆமாங்க, இல்லை. என்ன மாதிரி அனுபவம் இல்லை? திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய, முள்ள மறுத்தனம் பண்ணக்கூடிய, தான் சுயநலத்துக்காக எதை வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு மட்டமான கேரக்டர் எனக்கு இல்லை. அதை பத்தி நான் கவலையும் படாது போறதில்லை. ஏன்னா அரசியல வச்சு நான் பிழைப்பு பண்ணலை. திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், நேரலையில் பார்க்கலாம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அனுமதியோடு காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர், அமைப்பு பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் எம்பி அவர்களும், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் திரு முகுல் வாசினிக் அவர்களும் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சகோதரர் அழகிரி அவர்கள் மற்றும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராமசாமி அவர்கள் ஆகியோர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான அறிவாலயம் சென்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சகோதரர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான ஒப்பந்தத்திற்கான எண்ணிக்கை, அதற்கான ஒப்பந்த இறுதி முடிவை அங்கு அறிவிப்பார்கள். அதற்காக வந்திருக்கிறார்கள். நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் முக்கிய செயலர்கள் சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடினோம். இப்போது சென்று அங்கு அறிவாலயத்தில் சென்று பேசி அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார்கள். அதற்காக அவர் வந்திருக்கிறார்கள், அங்கு செல்கிறார்கள். இதற்கு மேல் மற்ற விஷயங்கள் சில நிமிடங்களில் உங்களுக்கு இன்னும் சில நிமிடங்களில் மாநில தலைவர் அழகிரி அவர்களோ அல்லது டெல்லியிலிருந்து வந்திருக்கிற பிரதிநிதிகளோ உங்களிடம் பேசி சொல்லுவார்கள். நன்றி, வணக்கம். திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குறித்த ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்தாலும் தொகுதி பங்கீடு பெரும் பிரச்சனையாகவே உள்ளது. அப்படி எந்தெந்த தொகுதிக்கு கட்சிகள் மல்லுக்கட்டுகின்றன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி தொகுதியை யாருக்கு ஒதுக்குவது என்பதுதான் அதிமுகவுக்கு உள்ள கடும் நெருக்கடி. கள்ளக்குறிச்சியை தனி மாவட்டமாக அறிவித்ததால் அங்கு அதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தனது சகோதரருக்காக அந்த தொகுதியை அமைச்சர் சி வி சண்முகம் கேட்க, மறுபுறம் சாதி வாக்குகள் அதிகம் உள்ளதாக கூறி பாமகவும் வலியுறுத்த, விஜயகாந்த் வென்ற ரிஷிவந்தியம் தொகுதியை உள்ளடக்கிய கள்ளக்குறிச்சியை தங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என்று தேமுதிகவும் போர்க்கொடி தூக்கியுள்ளது. அடுத்ததாக முதலமைச்சரின் சொந்த மாவட்டம் என்பதால் சேலத்தை அதிமுகவே தக்க வைக்க விரும்புகிறது. ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் எல் கே சுதீஷ் தோற்ற இதே தொகுதியை தேமுதிகவும் கேட்கிறது. கோவை தொகுதியை பொறுத்தவரை பவர்ஃபுல் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கும் முன்னாள் மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிக்கும் இடையே போட்டி நிலவுவதால் கோஷ்டி மோதலை சமாளிக்க அந்த தொகுதியை பாஜக வசம் விட அதிமுக முடிவு செய்துள்ளது. அதற்கேற்ப கடந்த முறை பாஜக சார்பில் போட்டியிட்ட சி பி ராதாகிருஷ்ணன் அதிக வாக்குகளை பெற்று இரண்டாவது இடம் பிடித்தார். இந்தியாவில் 3,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்ய சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மான் உறுதியளித்துள்ளார். பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியாவுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் தெரிவித்துள்ளார். சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் தனது பாகிஸ்தான் பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று இரவு இந்தியா வந்தடைந்தார். அவரை பிரதமர் நரேந்திர மோடி மரபுகளை மீறி விமான நிலையத்துக்கே சென்று கட்டியணைத்து உற்சாகமாக வரவேற்றார். Thank you.
இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சல்மானுக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் அரசுமுறை வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு சவுதி இளவரசரை வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் இரு நாட்டு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இதையடுத்து டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமருடன் சல்மான் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து இரு நாட்டு அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது பிரதமர் மற்றும் இளவரசர் சல்மான் முன்னிலையில் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் பிரதமர் மோடி மற்றும் சவுதி இளவரசர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இரு நாடுகளுக்கிடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் நாடுகளுக்கு நெருக்கடியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இஸ் மானவதா விரோதி கத்ரே செ துனியா பர் சாயே கஹர் கி ஏக் ஓர் க்ரூர் நிஷானி ஹை. இஸ் கத்ரே செ பிரபாவசாலி டங் செ நிபட்னே கே லியே ஹம் இஸ் பாத் பர் சஹமத் ஹை கி ஆதங்கவாத் கோ கிசி பி பிரகார் கா சமர்த்தன் தே ரஹே தேஷோ பர் சபி சம்பவ தபாவ் படானேக்கு ஆவசியக்தா ஹை. பின்னர் பேசிய சவுதி இளவரசர் சல்மான், பயங்கரவாதம் இரு நாடுகளுக்கும் பொதுவான பிரச்சனையாக உள்ளதாகவும், பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு இந்தியாவுக்கு அனைத்து வகைகளிலும் ஒத்துழைக்கப்படும் என்றும் கூறினார். உளவுத்துறை தகவல்களை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டது தொடர்பான விசாரணையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து செயல்பட வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். புல்வாமா தாக்குதல் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் வகையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்துள்ள அதிபர் டிரம்ப், தீவிரவாத தாக்குதல் குறித்து பல்வேறு அறிக்கைகள் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் உரிய நேரத்தில் இது தொடர்பாக பேச உள்ளதாகவும் கூறினார். புல்வாமா தாக்குதல் கொடூரமானது என்றும் அவர் தெரிவித்தார். தாக்குதலுக்கு காரணமானவர்களை பாகிஸ்தான் தண்டிக்க வேண்டும் என கூறியுள்ள டிரம்ப் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்தார். புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை அந்நாட்டு துணை பிரதமர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் முன்மொழிந்து பேசினார். அப்போது உயிரிழந்த சிஆர்பிஎஃப் வீரர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியாவுக்கு தங்கள் ஒருமைப்பாட்டை தெரிவித்துக் கொள்வதாகவும் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசுகையில் அவர் தெரிவித்தார். ஜெய்ஷ் இ முகமது தலைவர் மசூத் அசாரை ஐக்கிய நாடுகள் சபையின் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்க்க பிரான்ஸ் தீவிரமாக முயற்சி செய்யும் என இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதர் அலெக்சாண்டர் சீக்லர் தெரிவித்துள்ளார். புல்வாமா சம்பவத்தில் தொடர்ச்சியாக இந்தியாவும் பாகிஸ்தானும் பொறுமை காக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரேஸ் தெரிவித்துள்ளார். இதேபோல் ஜெனீவாவில் நடைபெற்ற மனித உரிமை மாநாட்டிலும் புல்வாமா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட எக்கோ வேனின் உரிமையாளர்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள மாருதி சுசுகி நிறுவனத்தின் அதிகாரிகள் காஷ்மீர் விரைந்துள்ளனர். தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் விசாரணை நடத்தி வரும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளுக்கு அவர்கள் உதவ உள்ளனர். கேரளாவில் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவிலில் பொங்கல் வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பெண்கள் திரண்டு பொங்கல் வைத்து வழிபட்டனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவிலில் காலை முதலே பெண்கள் படையெடுத்தனர். பகவதி அம்மனை தரிசிக்க வரிசை நகர்ந்து கொண்டே இருந்தாலும் வரிசையில் கூட்டம் குறையவில்லை. மறுபுறம் பொங்கல் இட தாய்மார்கள் தயார் நிலையில் இருந்தனர். ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பகவதி அம்மன் கோவிலில் நடைபெறும் பொங்கல் வழிபாட்டில் கேரள பெண்கள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டு பெண்களும் பங்கேற்கின்றனர். நான் திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில இருந்து வரோம். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது நல்லா இருக்கு. பொங்கல் எல்லாரும் விடுறாங்க, நல்ல ஃபீலிங். கோவலனை கொன்றதால் கோபத்தில் மதுரையை எரித்த கண்ணகி ஆத்திரத்துடன் வந்து இளைப்பாறிய இடம்தான் ஆற்றுக்கால் என்றும், அங்கு கண்ணகிக்கு எழுப்பிய கோவிலே பகவதியம்மன் கோவில் என்றும் வழிபட்டு வருவதாக நம்பப்படுகிறது.
இந்த மாசி மாத திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியதை அடுத்து இன்று பொங்கல் வழிபாடு கோலாகலமாக நடைபெற்றது. பகவதி அம்மன் கோவிலில் உள்ள பண்டாரி அடுப்பில் நெருப்பை மூட்டியதை அடுத்து கோவிலை சுற்றி சுமார் 15 கிலோமீட்டருக்கு பொங்கல் வைக்க காத்திருந்த பெண்கள் தங்கள் அடுப்புகளில் தீ மூட்டி பொங்கலிட்டனர். பொங்கலிடும் போது குட்டி விமானம் மூலம் அர்ச்சனை பூக்கள் தூவப்பட்டன. லட்சக்கணக்கான பக்தர்களின் வருகையால் சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சுமார் 3,700 மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பொங்கல் வழிபாடு விழாவை முன்னிட்டு திருவனந்தபுரம் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் ஆற்றுக்கால் அம்மன் கோயில் பொங்கலை சிறப்பாய் நடைபெற்றது. கேரளாவிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கலையில் கலந்து கொண்டனர். பெங்களூருவில் சர்வதேச விமான கண்காட்சியான ஏரோ ஷோ 2019 இன்று தொடங்கியது. 5 நாள் கண்காட்சியின் தொடக்க விழாவில் இந்திய போர் விமானங்களும் ரஃபேல் B-52 உள்ளிட்ட வெளிநாட்டு விமானங்களும் விண்ணில் சீறி பாய்ந்து சாகசங்களை நிகழ்த்தின. இந்தியாவின் வான்படை வல்லமையை பறைசாற்றும் வகையில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் பெங்களூரு ஏரோ ஷோவை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார். 12வது முறையாக நடைபெறும் இக்கண்காட்சியில் 400 விமான நிறுவனங்களும் 61 வகை போர் விமானங்களும் பங்கேற்றுள்ளன. அமைச்சருக்கு த்ரூ ஹெலிகாப்டர்கள் அடங்கிய சாரங் சாகச குழு குறுக்கும் நெடுக்குமாக பறந்து தங்கள் மொழியில் வரவேற்றன. முதலில் முந்தைய தினம் சாகச ஒத்திகையின் போது உயிரிழந்த விங் கமோடர் சஹில் காந்தியின் மறைவுக்கு பல்வேறு விதங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டன. சஹில் இடம்பெற்ற சூரிய கிரண் விமான சாகச குழு இன்று சாகசங்களில் ஈடுபடவில்லை. பின் Sukhoi-30 விமானம் வழிநடத்த ஜாகுவார், தேஜஸ் ஆகிய 3 விமானங்கள் மிஸ்ஸிங் மேன் என்ற முறையில் ஒரு விமானத்துக்கு மட்டும் இடைவெளி விட்டு பறந்து சஹில் காந்தியின் வெற்றிடத்தை உணர்ச்சிகரமாக உணர்த்தின. தொடர்ந்து டகோட்டா, டக்லஸ் டிசி விமானங்கள் விண்ணில் பாய்ந்து எலஹங்கா விமானப்படை தளத்தில் குழுமியிருந்த பார்வையாளர்களை பரவசப்படுத்தின. இதேபோல் ரஃபேல் போர் விமானங்களை குறைவான வேகத்தில் இயக்கி சூரிய கிரண் விமானப்படையினர் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக இந்தியாவில் தயாரான இலகுரக விமானமான தேஜஸ் விமானங்கள் தங்களுக்கு அப்பெயரை இட்ட முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் மறைவுக்கு தாழ பறந்து மரியாதை செலுத்தின. அதைத் தொடர்ந்து பிரான்சின் ரஃபேல், அமெரிக்காவின் B-52 ஸ்ட்ராடோ போர்ட்ஸ் பாம்பர், F-16 வெளிநாட்டு விமானங்கள், தேஜஸ், சுகோய் உள்ளிட்ட இந்திய போர் விமானங்கள் காற்றை கிழித்தபடி இடியை விட அதிக ஓசையுடன் எலஹங்கா தளத்தை மின்னல் வேகத்தில் கடந்து சென்றன. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் தயாரிக்கப்படவுள்ள F-21 பன்னோக்கு போர் விமானமும் பார்வையாளர்களை கவர்ந்தது. தொடர்ந்து ஹாக் MK-32 போன்ற இந்திய விமானப்படை விமானங்கள், ருத்ரா, PT-1 ஹெலிகாப்டர்களும் விண்ணில் வட்டமிட்டன. இக்கண்காட்சி 24ஆம் தேதி வரை நடக்கிறது. நிகழ்ச்சியில் பேசிய நிர்மலா சீதாராமன், இந்தியா இதுவரை 4,000 விமானங்களை உற்பத்தி செய்துள்ளதாக கூறினார். கர்நாடக முதல்வர் குமாரசாமி, மங்களூரு நகரம் பாதுகாப்பு உற்பத்தி ஆலை மையமாக மாறும் என்றும் கூறினார். வர்த்தகத்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு, முப்படை தளபதிகள் உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர்.